வணக்கம், நான் உங்கள் ஆஷா பேசுகிறேன். ஒரு இன்பாக்ஸில் வந்து ஒரு மெசேஜ் ரொம்ப என்னை இரிட்டேட் பண்ணனால இன்றைக்கி இந்த வீடியோவை நான் போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு ஆஷா என்ன பண்ணுவா, மதங்கள் ஜாதிகள் பற்றி சொல்லி கொடுப்பாளான்னா நிச்சயமாக நான் சொல்லித்தருவேன். என்னோடய குழந்தைங்களுக்கு மதங்கள் பற்றியும் ஜாதிகள் பற்றியும் கண்டிப்பாக சொல்லித்தருவேன். நான் பிளெட்ஜு சொல்லும் போது டெய்லி என் குழந்தை ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தை எல்லா இன எல்லா மத மக்களையும் தன்னோட சகோதர சகோதரிகளாக சொல்லக்கூடிய இந்திய திருநாட்டில் இருந்துட்டு எல்லா மதங்கள் பற்றின விழிப்புணர்வு அவேர்னஸ் அவங்களுடைய நம்பிக்கை கோட்பாடுகளை தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது பெரிய தப்பு. எல்லா அம்மா அப்பாவும் நம்ம குழந்தைங்களுக்கு அம்மா சொல்லு அப்பா சொல்லுன்னு சொல்லி கொடுக்கும் போதே நம்மளோட சக நம்மளோட ரிலீஜன் என்ன, நம்ம ஃபாலோ பண்ணுறதுடைய பிலீஃப் என்ன. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்டியானிட்டி அப்படின்னா ஏசு கிறிஸ்து பற்றியோ ஜெருசலம் பற்றியோ இது பற்றியோ ஒரு கதையாக சொல்லுங்கள். நீங்கள் பயங்கரமாக படிச்சிருக்கணும், ரொம்ப நிறைய ஆராய்ச்சி அதில் படிக்கணும்னு தேவையில்லை. கிராமப்புறங்களில் படிப்பெறவே இல்லாதவங்களுக்கு கிறிஸ்தவர்கள் இயேசு சாமியை கும்பிடுவாங்க. அவங்களோட அம்மா பேர் மேரி மாதா, அப்பா பேர் ஜோசப் தாத்தான்றதுக்கு அவங்க பயங்கரமாக பைபிள் படிச்சிருக்கணும்னு தேவையில்லை. அப்போ அந்த மதங்கள் அவங்களோட பிலீஃப் எப்படி, அவங்க கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க, நியூ இயர்னா இது, ஈஸ்டர்னா இது, கிறிஸ்துவ வந்து சிலுவையில் அறிஞ்ச நாள் இது, உயிர் தெழுந்த நாள் இது அப்படின்னு சொல்லி ஈஸ்டர் பற்றியும் குட் ஃப்ரைடே பற்றியும் பேசிக்கான அவுட்லைன். இயேசுசாமியை கொண்டுட்டாங்க, மூணு நாள் கழிச்சு அவர் உயிர் தெரிந்தார், இவ்வளோ தெரியறதுக்கு அவங்க எந்த படிப்பும் படிச்சிருக்க வேணாம். முஸ்லீம் இது சொல்றீங்கன்னா அவங்க வந்துட்டு அல்லாஹ் கும்பிடுறாங்க, நபிகள் நாயகம்னா என்ன, ஜம்ஜம் நீர் ஊத்துனா என்ன, மெக்கா மதினா எதுக்கு இது பண்றாங்க, ஒரு பேசிக்கா அவங்களோடது 40 நாள் தொழுகிறது அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க, ரம்ஜான் எப்படி கொண்டாடுறாங்க, பக்ரீத்னா என்ன, ஈத் பண்டிகைனா என்ன, அவங்களோட சின்ன சின்ன விஷயங்கள், மிலாடி நபினா என்ன. அதுலேயும் முஸ்லீம் இதுலேயே சிலர் வந்துட்டு ஒரு கஸ்டமர் ஃபாலோ பண்ணுவாங்க, சிலருக்கு ஃபாலோ பண்ண மாட்டாங்க. உருது பேசுகிற முஸ்லீம்பாங்க, ஒரு தமிழ் பேசுகிற முஸ்லீம்பாங்க. எல்லாத்தையுமே உங்கள் குழந்தைக்கு நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவங்க இருந்தாலும் சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் ஹிந்துவாக இருந்தால் நீங்கள் முருகர், இப்போ நம்ம தமிழ் கடவுள் முருகன்னு சொல்கிறோம், முருகன் நம்ம தமிழ்நாட்டில் சொல்கிறோம், நார்த் இந்தியாவில் போனால் முருகன் ஒரு கடவுள், சிவன் பார்வதிக்கு ஒரே பிள்ளையாருங்கிறாங்க. நம்ம இங்கே பிள்ளையாருக்கு கல்யாணமே ஆகலைன்னு சொல்கிறோம், நார்த் இந்தியாவில் பிள்ளையாருக்கு ரெண்டு மனைவி இருக்குன்னு சொல்கிறாங்க, ஐயப்பன் ஒரு குழந்தைன்னு சொல்கிறாங்க. கேரளாவில் போயிட்டீங்கன்னா ஜஸ்ட் நம்மளுக்கு அடுத்து ஒரு பார்டர் தள்ளி போனோன்னா இங்கே வந்து நான் சின்ன வயசுலேருந்தே என் குழந்தைக்கு எல்லா மதத்துடைய பேசிக், புத்திசம்ல இருந்து ஜெயினிசம்ல இருந்து, நீங்க புத்தருடைய பேசிக் பிரின்சிபல் என்ன, ஜெயினிசம் என்ன ஃபாலோ பண்றாங்க, இந்தியாவில் இருக்கிற அனைத்து மதங்களோட லிஸ்ட் எடுத்துட்டு சும்மா தமிழ் விக்கிபீடியால நீங்க போட்டீங்கன்னா, இப்போ புத்திசம் விக்கி அப்படின்னு போட்டால் பேசிக் திங்ஸ் வரும், புத்தகையா என்ன இருக்கு, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். இந்த விஷயங்கள் நம்ம எடுத்துட்டு டெய்லி ஒரு ரிலீஜன் பற்றி, ஹிந்துஸ்னா எப்படி இருப்பாங்க, கிறிஸ்டியன்னா எப்படி இருப்பாங்க, முஸ்லிம்ஸ்னா எப்படி இருப்பாங்க, ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த மதத்தை பற்றி நீங்கள் சொல்லி கொடுத்தாலும் ஒழிய அடுத்த மதத்துடைய உணர்வுகளை மதிக்கணும்னு நம்ம பிள்ளைகளுக்கு தோணாது. நான் ரொம்ப வருத்தமாக வேதனையை ஏன் சொல்கிறேன்னா, நான் வந்து சண்டேஸ் சர்ச் போகிற பழக்கம் உண்டு. நான் அப்படி போகும்போது ஒரு ஹிந்து ஃபேமிலியிலேருந்து ஒருத்தவங்க வேண்டிட்டு சம் கோகுலாஷ்டமி அந்த மாதிரி பண்ணிட்டோ இல்லை விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிட்டோ கொண்டோட கொழுக்கட்டையை வந்துட்டு சாப்பிடக்கூடாது, அது பாவம் தப்பு, ஐயோ அது ஏதோ பெரிய கொலை குற்றம் அப்படின்னு மாதிரி அடுத்த மதத்தில் சொல்கிற அந்த விஷயத்த 5 வயசு 6 வயசு குழந்தை வந்து சொல்கிறது நான் நிச்சயமாக ஏற்றுக்க மாட்டேன். எல்லாருடைய மதங்களையும் நம்ம மதிக்க கத்துக்கணும்ன்றது பேசிக் குவாலிட்டி ஆஃப் அன் இந்தியன். மதவாதிகளோ மதத்தை வச்சு கட்சி பண்றவங்களோ, அது புரோக்கரேஜோ இல்ல அதை வச்சு வியாபாரம் பண்றவங்களோ, அதை வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்களோ, அதை வச்சு தொழில் பண்றவங்களுக்கும் நம்மளுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை, அது நம்மளோட வேலை கிடையாது. நம்ம குழந்தைங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது எவ்வளவு முக்கியம்ன்றது தாண்டி ரெஸ்பெக்ட் டு அதர்ஸ் பிலீஃப்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க நான் அஸ்வின்க்கு எல்லாமே சொல்ல, அஸ்வின் கேட்பான் ஏம்மா முருகர் வந்து ஷேரிங் இஸ் த பேசிக் குவாலிட்டி நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க, முருகர் வந்து ஒரு மாம்பழத்தை ஷேர் பண்ணிருக்கலாமே அவங்க பிரதரோட, எதுக்கு இது கோச்சிட்டு போனாங்க அப்படின்னா லெட் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட், அவனுக்கு என்ன பிடிக்குதோ அவனுக்கு என்ன புரியுதோ அவனுக்கு அது பிடிச்சா அவன் ஃபாலோ பண்ணட்டும், அவனுக்கு புரிஞ்சா அவன் யோசிச்சுக்கிட்டும், அவன் ஏன் இந்த ஜென்ரேஷன் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு, ஏன் அதுக்கப்புறம் அடுத்த குழந்தைங்களே இல்லை, முருகருக்கு 2 வைஃப் இருந்தது ஏன் அடுத்து அவங்களுக்கு குழந்தையே பிறக்கலன்னு கேட்டான். கேட்கும் போது இந்த கேள்விகள்லாம் நீ கேட்காத, இது எதுவுமே நீ தெரிஞ்சுக்காத, நீ எதை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடாது, நீ சும்மா அப்படியே பிளைண்டாக வளரணும் அப்படின்னு நம்ம வளர்க்கறது ரொம்ப பெரிய தப்பு. அதை பத்தி எல்லாமே சொல்லிட்டு இவ்வளவுதான், இதை பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்ட இது உன்னோட இஷ்டம், நீ அதை ஃபாலோ பண்ணு, இல்லை உனக்கு அது பிடிக்கல வேற எதை ஃபாலோ பண்ணு, அது அவனோட சுதந்திரம், அதை நான் விட்டுருணும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே உங்களோட மதத்தை பற்றி சொல்லி கொடுக்கறதோட நிப்பாட்டிடாமல் எல்லாரை பற்றியும் சொல்லி கொடுங்க. ஏன்னா எனக்கு நான் நிறைய பேர் தெரியும், எனக்கு அப்படியா என்ன பண்ணுவாங்க எனக்கு தெரியாது,
முஸ்லிம்ஸோட இது என்ன தெரியாதுன்னு சொல்றது கூட தப்பு, தெரிஞ்சுக்கணும், நம்ம குழந்தைங்க தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஜாதி, நான் அஸ்வின்க்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன், ஐஷுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், யாரெல்லாம் ஜாதி பேரை சொல்லி ஒரு ஒரு கேஸ்ட்ல நின்றுட்டு ஒரு ஒரு ஜாதியில நின்றுக்கிட்டு நாங்க வந்துட்டு எந்த ஜாதியும் பார்க்க மாட்டோம், நீங்க எல்லாருமே நான் எங்க கிட்ட வந்துடலாம், இல்ல நம்ம எல்லாம் உயர்த்திடலாம் அப்படின்னு சொல்ற எல்லாருமே தாழ்ந்த ஜாதி தான், சரிங்களா? யாரெல்லாம் ஜாதி பார்க்கலையோ அவங்க எல்லாருமே உயர்ந்த ஜாதி. எனக்கு சம்டைம்ஸ் இரிட்டேட் கூட ஆகும், ஃபேஸ்புக்லாம் பார்க்கும்போது இந்த இது அது போட்டு சண்டை, பயங்கரமா நாங்கள் எல்லாரும் ஒன்னா இருக்கணும் தான் சொல்றோம், நம்ம இந்த கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டி உங்களை உயர்த்ததான் பார்க்கறோம், இல்லை தாழ்த்த பார்க்க என்னென்னமோ பேசிக்கிறாங்க. எனக்கு என்னன்னா இதெல்லாம் ஆர்கியூமெண்ட்டோ பேசுறதுக்கோ இதெல்லாம் வேலையே கிடையாது. அந்த காலத்துல அவங்கவுங்க பார்த்த குலத்தொழில் வச்சு அவங்கவுங்க அந்தந்த கம்யூனிட்டி பீப்புளா பிரிஞ்சாங்க, அவ்வளவுதான். இதுல யாரும் உயர்ந்தவும் கிடையாது, யாரும் தாழ்ந்தவும் கிடையாது. அன்பு ரொம்ப இருந்து எல்லாருமே சமம் நினைக்கிற எல்லாருமே உயர்ந்த ஜாதி, அன்பு கம்மியா இருந்து யாரெல்லாம் வந்துட்டு தன்னை ஒரு ஸ்டேட்டஸ்ல வச்சுக்கிட்டு டிஸ்கிரிமினேட் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே தாழ்ந்த ஜாதி அப்படின்னு மட்டும்தான் என் குழந்தைகளுக்கு தெரியும். மித்தபடி அவங்களுக்கு இந்த இது நான் ஏதாவது ஒரு கம்யூனிட்டி சொல்லி கேட்டாங்கன்னா இவங்களோட குலத்தொழில் இது, தட்ஸ் ஆல். ஸோ அவங்க அப்படியே வந்தாங்க, அதனால எந்த டிஸ்கிரிமினேஷன், அவனுக்கு வெட்டினாலும் ரத்தம் வரும், உனக்கு வெட்டினாலும் ரத்தம் வரும், அவங்க இறந்து போனா கூட பூமி கடையில் தான் புதைச்சிருவாங்க, அவங்க உடம்பு கூட மண்ணு தின்றும் புழு சாப்பிடும், அவங்க உடம்பு அழுகி போகும், அதுவும் இறந்து போனா நாற்றம் அடிக்கும், அவங்களுக்கும் எல்லாமே காமன் அப்படின்றது தான் இந்த உலக நியதி. இது எந்த ஒரு பேசிக் இதுவானா இருக்கட்டும், தயவு செய்து குழந்தைங்களுக்கு ஸ்கூல் டேஸ்லனா ஒரு 4-5 வயசு பொண்ணு வந்து நான் இந்த பிரசாதத்தை எடுத்துக்க மாட்டேன், நீங்க அந்த பிரசாதம்ன்றதே வந்து இன்னொருத்தவங்களுடைய நம்பிக்கை, நீங்க அந்த கடவுளே நம்பலன்னும் போது அது சாப்பாடு, அது எப்படி வேணாம்னு சொல்வீங்க, அதுல என்ன இருக்கு, அதுல நீங்க அப்ப அந்த கடவுள் இருக்காருன்னு நம்புறீங்களா, அந்த கடவுள் விட உங்க கடவுள் சூப்பர்னு சொல்றீங்களா, அப்படி நம்பினா அந்த கடவுளோட சக்தி அந்த பிரசாதத்துல இருக்கு, அப்ப அந்த சக்தியை நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு யோசிக்கலாம். நீங்க அந்த கடவுளே நம்பல, உங்களோட கடவுள் மட்டும் இருக்குன்னா எடுத்து நீங்க உங்க அல்லா பேர் சொல்லியா போட்டுக்கோங்க, இல்ல ஏசாமி சொல்லு பேரை போட்ட சொல்லியா போட்டுக்கோங்க, இல்ல நீங்க முருகர் பேர் சொல்லியாச்சும் போட்டுக்கோங்க, நீங்க என்ன சொல்லி போட்டீங்களோ அதான். ஆனா அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது. நம்மளோட பிளெஜ் என்ன, இந்தியர்கள் வந்து நம்ம வாழ்ற நாடு என்ன, எல்லா இன எல்லா மத மக்களும் வாழ்றது, இன வெறி மத வெறின்றது குழந்தைங்க மனசுல இப்படிதான் பதியும். இந்த குழந்தை தான் நாளைக்கு வளர்ந்து வந்தா ஏன் ஜாதி ஊன் ஜாதி ஏன் மதம் ஊ மதம் பேசும். குழந்தைங்களை இருக்கும் போதே அந்த அதை வந்து நம்ம கண்டிப்பா விதைக்கவே கூடாதுன்றத ரொம்ப நேர்மையான ஒரு அம்மாவா நான் சொல்றேன். ஏன்னா நம்ம குழந்தைங்க தான் நாளைக்கு இந்த உலகத்தை ஆளப்போகுது. மதம்னாலோ ஜாதினாலோ இதுனாலோ பாகுபாடா யாருமே பிரிஞ்சிடக்கூடாது, நம்ம எல்லாமே ஒற்றுமையா இருக்கணும். தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்கள் மொத்தமா சேர்த்துனா இந்தியர்கள், இவ்வளவுதான் இந்த ஃபீலிங். உன்னோட மொழி பற்றி இருக்கிறது நியாயமான விஷயம், உன்னோட மொழி அழிஞ்சு போயிடாம நினைக்கிறது நம்மளோட உரிமை, ஆனா நம்மளோட நாடு வந்து ஒற்றுமைன்ற ஒரு இது வந்து என்னன்னா எல்லா ரிலிஜியன் பீப்புள்ஸும் ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நம்ம சொல்ற ஒவ்வொரு நாள் பிளெஜும் மறந்துடக்கூடாது, அதுதான் நம்ம பிள்ளைகளுக்கு இருக்கணும். இன்னொருத்தவங்களுடைய மத உணர்வுகள் கூட அவங்க தெரிஞ்சுக்கணும், அதை ஃபாலோ பண்ணணும் தேவையில்லை, அதை மதிக்க தெரியணும். அதுக்காண்டி நான் பெரியாரிஸ்டா நீங்க பெரியாரை ஃபாலோ பண்ணுவீங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. பெரியார் சொல்ற மாதிரி அணில வந்து ராமர் தடவி கொடுத்தாரு, அணிலோட முதுகுல 3 கோடி இருந்தது, அப்ப சீத்தையோட முதுகுல 3 கோடி இருந்துச்சான்னு கேட்பீங்களான்னா கேட்க மாட்டேன் நிச்சயமா. ஐ ரெஸ்பெக்ட் எவ்ரி திங் அண்ட் அது அவங்களுடைய நெறிமுறை டிசிப்ளினரி அவங்களோட வாழ்க்கையை உயர்த்துறதுக்கான ஒரு கோட்பாடுகள் அந்தந்த கண்ட்ரியில கான்ஸ்டன்டைன் பீரியட்ல வந்துட்டு ரொம்ப பீப்புள் வந்துட்டு ஒழுங்கா சிவிலைஸ்ட் இல்லாம ரொம்ப அடிச்சு கொண்டுகிட்டு அப்படி இருந்தப்ப அவங்களை நெறிமுறைப்படுத்துறதுக்கான கிறிஸ்டியானிட்டி வந்துச்சுன்னு ஒரு பிலீஃப் சொல்றாங்க. டாவின்ஸ் கோட்ல அப்படியே வேற மாதிரி இருக்கு, எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க, ஆனா அதை ஃபாலோ பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. நன்றி.